வணக்கம். கரொலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை வெளியான அறிவிப்பு. அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் குறித்து ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. பொதுத்துறை பணியாளர்களுக்கான உத்தேச சம்பள அதிகரிப்புக்கு திரைசேரி நிதியொதுக்கீடு. நாட்டில் மக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல். ரணிலின் சிலிண்டர் சின்னம் தொடர்பில் முறைப்பாடு. பல பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை ஈட்டியுள்ள இலங்கை, சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு. இலவச உர விநியோகம், விவசாயிகளுக்கு விசேட அறிவிப்பு. முச்சக்கர வண்டி சாரதி கழுத்தறுத்து படுகொலை இன்று காலை கொடூரம். தொடர்வன விரிவான செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறைக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு கிலோ வெள்ளை பச்சை அரிசி 200 ரூபாவாகவும், ஒரு கிலோ உருளைக்கிழங்கு 215 ரூபாவாகவும், ஒரு கிலோ வெள்ளை சீனி 247 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கிலோ பருப்பு 278 ரூபாவாகவும், ஒரு கிலோ கடலை 441 ரூபாவாகவும், ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் 785 ரூபாவாகவும், ஒரு கிலோ சிவப்பு கவுப்பி 90 ரூபாவாகவும் மற்றும் ஒரு கிலோ பாசிப்பயறு 92 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 55,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த வருடத்தில் அரச ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். அரச ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் 55,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். நாட்டின் எதிர்காலம் கருதியே அனைத்து கட்சிகளும் இன்று ஒன்றிணைந்துள்ளோம். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சஜித்தோ அனுரவோ மீள கட்டியெழுப்பவில்லை. சிலிண்டர் விலை 6,000 ரூபாய் வரை உயரும் போது சஜித் அனுர போன்றவர்கள் எங்கே இருந்தனர் என கூற வேண்டும். அதற்கான பதிலை அவர்கள் வழங்கவில்லையாயின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமற்றவர்கள் ஆவார் என கூறியுள்ளார். பங்கொலத் நோன் எக்க ரஜையாக வந்து உண்ணே சம்மாருக்கு பங்கொலத் நோயிலா தவட்டி கத்தன்னு கீழ மே அப்பி ஹரியட்ட மேக பாலனே கட புனிசா சஹன புழுவாங் விதியட்ட ஜேஷ்ட புரவசியாங் ஏ வித்திரான் நிமை அஸ்வ சும்மா பிதியில தியனோ பாலோஸ் தாவெனக்கம் உபடிமே சமூர்த்தியட்டு துண்ணே பில்லியன ருபியால் பில்லியன 60 அப்படி பில்லியன் 103 கரா ஜேஷ்ட புரவசியான் இல்ல ஸ்தாவர தன்பத் சந்தா பொலி அனுபாத்தை 10 கரா வெட்டிஹிட்டியான் வக்குகடு ரோகின் ஆபாதித புத்கலியாங்க தீம்மனாவ. அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் பொதுத்துறை பணியாளர்களுக்கான உத்தேச சம்பள அதிகரிப்பு மற்றும் முரண்பாடுகளை செலுத்துவதற்கு தேவையான 185 பில்லியன் ரூபாவை திரைசேரி ஒதுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்கப்படும் ஒதுக்கீடுகளுக்கான ஏற்பாடுகளை திரைசேரி மேற்கொண்டு வருகிறது. முன்மொழியப்பட்ட அதிகரிப்பானது ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பட்ட 10,000 ரூபாவுக்கு சமனானதாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் இலக்குகளை அடைவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த உத்தேச அதிகரிப்புகளை வழங்க முடியும் என்று திரைசேரி தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தொடர்பான மீளாய்வு அடுத்த தவணைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 34,906 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,248 ஆகும். அதன்படி கொழும்பு மாவட்டத்திலிருந்து 8,452 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 16 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ஜன அரகலேய புரவெசியோ என்ற அமைப்பின் பொது செயலாளர் சாணக்க பண்டார என்பவர் முறைப்பாடு செய்துள்ளார். இவர் குறித்த சின்னம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடொன்றை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டில் 2023 ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் பொது செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். சிலிண்டர் சின்னம் தங்களது என ஜன அரகலைய புழவேசியோ கட்சிக்கு உரியது எனவும் அது தங்களது கட்சிக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய சிலிண்டர் சின்னத்தை மீளப்பெறுமாறு கோரியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய வரி இலக்குகளை நோக்கி இலங்கை படிப்படியாக நகர்ந்து வருவதாக ஜனாதிபதி அலுவலக அரச வருவாய் பிரிவின் பணிப்பாளர் KKI எரண்டா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 2,121 பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை இலங்கை ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்படி காலப்பகுதியில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 1,025 பில்லியன் ரூபாவும் இலங்கை சுங்க திணைக்களம் 815 பில்லியன் ரூபாவும் மதுவரி திணைக்களம் 115 பில்லியன் ரூபாவும் ஏனைய நிறுவனங்களில் இருந்து 165 பில்லியன் ரூபாவும் வரிகளாக வசூலிக்கப்பட்டுள்ளன. வரி வருவாய் இலக்குகளுக்குள் இலங்கை தொடர்ந்தும் இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். உலகின் ஏனைய வங்குரோத்து நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரம் வேகமாக முன்னேறியுள்ளமைக்கு சர்வதேச நிதியம் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. மேற்படி காலப்பகுதியில் அரசாங்கத்தினால் மதிப்பிடப்பட்ட வரி வருமானம் 2,005 பில்லியன் ரூபாவாகும். இந்த வருட இறுதிக்குள் அரசாங்கத்தில் எதிர்பார்க்கப்படும் வரி வருமானம் 4,127 பில்லியன் ரூபாவாகும். இதில் 2,024 பில்லியன் ரூபாய் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் 1,533 பில்லியன் ரூபாய் சுங்கமும் 232 பில்லியன் ரூபாய் மதுவரி திணைக்களமும் பெற வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் மாதத்திற்குள் 55,000 மெட்ரிக் டன் உரம் நாட்டுக்கு வழங்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டத்துடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் விளைவாக இந்த உரக்களஞ்சியம் கிடைத்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 2 பயிர் செய்கைகளுக்கு தேவையான உரம் இந்த பருவத்திலிருந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய 1968 ஆண்டு முதல் உலக உணவு திட்டம் நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஆதரித்து விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் வருமானத்தை மேம்படுத்துகிறது. முச்சகர வண்டி சாரதியொருவர் இன்று காலை கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பத்திரமுள்ள அக்குரேகொட அருப்பிட்டிய 10வது லேன் பகுதியில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை முச்சகர வண்டி பழுது பார்க்கும் நிலையத்திற்கு அருகில் குறித்த நபர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 45 வயதுடைய முச்சகர வண்டி சாரதி எனவும் அவர் தொடர்பில் வேறு தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக சந்தேக நபர்களை கைது செய்ய தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை வெளியான அறிவிப்பு. அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் குறித்து ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. பொதுத்துறை பணியாளர்களுக்கான உத்தேச சம்பள அதிகரிப்புக்கு திரைசேரி நிதியொதுக்கீடு. நாட்டில் மக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல். ரணிலின் சிலிண்டர் சின்னம் தொடர்பில் முறைப்பாடு. பல பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை ஈட்டியுள்ள இலங்கை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு. இலவச உர விநியோகம் விவசாயிகளுக்கு விசேட அறிவிப்பு. முச்சக்கர வண்டி சாரதி கழுத்தறுத்து படுகொலை இன்று காலை கொடூரம்.
முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.